ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிறது நாட்டுக்கோழி இறைச்சி குழம்பு தான் செய்து காட்ட போகிறேன். இதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்கோ, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புதிய வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். இப்போ நாங்கள் நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு மேசைக்கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு மேசைக்கரண்டி வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பமில்லை, பாதி தேசிக்காய், 1/2 டீஸ்பூன் இறைச்சி சிறகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கறி மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், 3 பச்சை மிளகாய் வந்து கிறி வச்சிருக்கிறேன், 1 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன், 2 பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், 1 சின்ன துண்டு இஞ்சி, 7 பல்லு உள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன், 1 கிலோ நாட்டுக்கோழி இறைச்சி எடுத்து சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன், தேவையான அளவு தண்ணி. இவ்வளவு தான் செய்ய தேவையான பொருட்கள். இப்ப நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்ப அடுப்புல வந்து பாத்திரத்தை வச்சிட்டு அதை ஃபோன் பண்ணிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன ஆகும், நாம் வந்து 5 டேபிள்ஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து கொதிக்கிட்டுது. இப்போ வெட்டி வச்சிருக்கிற 2 வெங்காயத்தை போடுவோம். அடுத்த வந்து கருவேப்பிலையும் சேர்க்கிறேன். ரொம்ப இலை இருக்கிறார்கள் அதுவும் சேருங்கோ, அது போட்டாலும் நல்லா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா காளிப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ இது கூட நான் வந்து பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். அதோட துரி வச்ச 3 பச்சை மிளகாயையும் போடுறேன். இதையும் சேர்த்து வதங்கடலை போடுறேன். இப்போ இது வந்து தாளிப்பட்டு கொண்டிருக்கு. வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கலர் மாறிட்டுது. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம் போடுறேன். வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட போடுறேன். இப்போ இந்த கலவை வந்து நல்லா தாளிப்பட்டு வந்துட்டுது. இப்போ இது கூட நான் எடுத்து வைக்க 1 கிலோ கோழி இறைச்சி போட போகிறேன். நல்லா கலந்து விடுவோம். இப்போ இந்த கோழி இறைச்சி வந்து நல்லா கலந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போடுவோம். நான் வந்து 2 டீஸ்பூன் அந்த அளவு போட்டுக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருந்தேன் நான், அதையும் போடுறேன். இப்போ இப்ப இது வந்து 5 நிமிஷமா வெந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் தண்ணி வந்து மீட்டு வந்திருக்கு. ஒரு கப்பிளறை போட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். அப்போ தான் அந்த உப்பு எல்லாம் மஞ்சள் பொடி எல்லாம் வந்து அந்த இறைச்சியோடு சேரும். இது இப்போ வந்து மொத்தமாக 10 நிமிஷமா அப்படியே மூடி விட்டு அவங்க விட்டு நான் ஒருக்கா வந்து இப்படி கிளறி விட்டுட்டு இப்போ நாம் வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு கிரெட்டர் கறி ஆகணும்னா தண்ணியை கொஞ்சம் குறைச்சி விடுவோம். இப்போ இதை நாம் வந்து அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சு 10 நிமிஷம் வந்து மூடி அவிய விட போகிறேன். இது இப்போ 10 நிமிஷமாக வந்து அவிஞ்சு கொண்டிருக்கு. மிதமான சூட்டில் வச்சு தான் நான் வைக்கிறேன். இப்போ கப்பலாரி போட்டு கறிக்கு தேவையான அளவு தூளை போடுவோம். நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வைக்கிறேன், அதை போடுறேன். இஞ்சி உள்ளியும் பிடிச்சு வச்சிருந்தேன்னா அதையும் சேர்க்கிறேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு உரைப்பும் கூட அளவுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். இதை இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் திருப்ப மூடி வைக்க போகிறேன். இப்போ இது வந்து 10 நிமிஷமாக அவிஞ்சு கொண்டு இருக்கு. இதில் வாசமாக இருக்குது. இஞ்சி உள்ளி இதெல்லாம் போட்டிருக்கு. இதை வந்து ஒரு கப்பலாரி போட்டு உப்பை வந்து செக் பண்ணி கொள்ளுங்கோ, அளவாக இருக்கோண்டு. நான் இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி வைக்கிறேன்.
இப்போ இதை வந்து இது கூட சேர்க்கிறேன். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு அவியின் நினைக்கு மூடி விட போகிறேன். ஒரு 10 நிமிஷம் மூடி விட போகிறேன். இதை இப்போ நாம் வந்து 10 நிமிஷமாக அவிய வைக்கிறான். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு வந்து செக் பண்ணி பார்ப்போம். புரட்சி சிறகு தூள் எடுத்து வச்சிருந்தான், அதை போடுறேன். பாதி தேசிக்காயும் எடுத்து வச்சிருந்தான், அதையும் விடுவோம். எல்லாத்தையும் கலந்து விடுவோம். இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்தனைக்கும் கலந்து விட்டுட்டேன். இதுக்கு போட்டிருக்கிற இறைச்சி சிறக்கத்தூள் வீடியோ ஏற்கனவே நாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிட்டுது. இதை நான் இன்றைக்கு சோறோட கத்தரிக்காய் வெள்ளைக்கறி வெங்காயம் தக்காளி பழ சம்பல் முட்டை நாட்டுக்கோழி குழம்பு இந்தளத்தோட பரிமாறி இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ, எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை இன்பாக்ஸுக்குள்ளே சொல்லுங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்கோ. நான் உங்களை இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.